இயேசு கிறிஸ்து நாமமயப்படுவதாக இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை குடும்பமாக தனிப்பட்ட முறையிலே அவரை ஆராதிக்கவும் அவருடைய பாடுகள் அவருடைய மரணத்தை நினைவுகூர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அநேக நன்மையான காரியங்களை நினைத்து துதிக்கும்படியாக கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நாங்களும் குடும்பமாக உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவரை மையப்படுத்த முடியாத கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு கூட நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் சிந்திப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா வேலைகளிலுமே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக உட்கொள்கிறவர்களாக அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமானது கர்த்தருடைய கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலிலே இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவமாக மாற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். நாம் கர்த்தருடைய குணாதிசயங்கள் குறித்து சிந்திக்கும் பொழுது பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த எல்லா குணாதிசயங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய குணாதிசயங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நாம் நம்முடைய கர்த்தரை பார்க்கும் பொழுது அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவர் மாறாத நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதே சமயத்திலே நம்மேல் அன்பு கூறக்கூடிய நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது பல குணாதிசயங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் அறிகிறோம். அதே சமயத்தில் எல்லா குணாதிசயங்களை காட்டிலும் நம்முடைய கர்த்தர் மற்ற தெய்வங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், அவர் நம்மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். நாம் சங்கீதத்திலே வாசித்தது போல 106 சங்கீதம் நினைக்கிற வாசிக்கும் பொழுது அவர் மனுபுத்திரருக்கு செய்த கிருபைகளை நினைத்து பார்க்கும் பொழுதும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஸோ அந்த விதமாக நம்முடைய தேவன் எல்லா குணாதிசயங்களை காட்டிலும் ஒரு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அப்பேற்பட்ட நாம் இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவரோடு நடக்கும்படியாக அவரோடு வாழும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை குறித்து நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க போகிறோம். அவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிருபையினுடைய ஆரம்பமாக அல்லது நம்முடைய ஆண்டவர் எல்லா தெய்வங்களை காட்டிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணாதிசயத்தை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அதே சமயத்திலே நம்முடைய தேவன் ஒரு பக்கம் கிருபையுள்ளவராக இருக்கிறார், அதே சமயத்திலே அந்த கிருபையின் மூலமாக பல காரியங்களை தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5 அதிகாரத்திலே அந்த கிருபையை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நிற்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நம்மை கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே அறிகிறோம். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்படின்னு The God of all grace என்று சொல்லப்படுகிறது. The God of all grace, சகல கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார் என்பதை அறியும். இந்த சகல கிருபைன்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை
நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். இந்த சகல கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதனுடைய மூல பதத்தில் அது அதை சொல்லப்படும் மல்டி கலர்டு, அவருடைய 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 கிருபையானது ஒரு ரெயின்போ அல்லது வானவில் இருக்கக்கூடிய பல வர்ணங்களைப் போல அவருடைய கிருபையானது அவங்க காணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கும். வானவில் சொல்லும் பொழுது அதிலே ஊதா நிறம் இருக்கிறது, மஞ்சள் நிறம் இருக்கிறது, அல்லது அன்றைக்கி சிகப்பு கலர் இருக்கிறது, அல்லது பச்சை கலர் இருக்கிறது, அல்லது பிளாக், இந்த மாதிரி பல வர்ணங்களை கொண்டதான் இந்த ரெயின்போ. ஸோ அதே போல் நம்ம ஆண்டவராய் நம்ம கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில் பல சகல விதமான காரியங்களும் அதில் அடங்கியிருக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது நம்முடைய எல்லா சூழ்நிலையிலுமே அவருடைய கிருபை நமக்கு பல வகையிலே அது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். ஒருவேளை நாம் ஒரு ஒரு சோர்வான நிலைமையிலே கடந்து செல்லும் பொழுது, அல்லது நம்மளோட பயம் பயந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, அல்லது நம்முடைய தனிமையில் இருக்கும் பொழுது, அல்லது மற்றவர்கள் மற்றவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, அல்லது நாம் பல சோதனைகளில் கடந்து செல்லும் பொழுது, பல இழப்புகள் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது, அல்லது நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலும், எல்லா சூழ்நிலையிலுமே அவருடைய கிருபையானது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய காரியத்தை வாசி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று சொல்லி நாம் ஆராதிக்கக்கூடிய, நாம் வணங்குகிற, நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய தேவன் சகல கிருபை பொருந்தியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் இந்த சகல கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது, கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை நாம் உலகத்தினுடைய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை அன்பாக இருக்கும் பொழுது, அல்லது அவர்கள் ஒரு மரியாதையோடு நம்மோடு பேசும் பொழுது, அல்லது நம்மேல் அதிகமாக சிந்தனை உள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அல்லது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லும் பொழுது, அவர்கள் மிகவும் நம்மேல் கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருவேளை நாம் நினைக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய இந்த கிருபையானது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற அந்த ஒரு காரியத்தை வேத புஸ்தகம் ரொம்ப அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கிருபை என்ற வார்த்தைக்கானது கேரிஸ் என்ற பதமானது பயன்படுத்தப்பட்டு, கேரிஸ் அந்த கிரேக்க பதமானது கேரிஸ் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய அந்த கிரியனுடைய கிருபையானது அது நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய, அந்த கிருபையானது நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த கேரிஸ் என்கிற வார்த்தையானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கிரேஸ் என்று சொல்வார்கள். அல்லது நாம் கிருபையானது கிரேஸ் அல்லது இந்த கிருபைக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் என்று சொன்னால் கர்டசி ஆர் கைண்ட்லினஸ், அல்லது ஒரு மரியாதை நிமித்தமாக அல்லது நம்மேல் அன்பு செலுத்தக்கூடிய, அது மாத்திரமல்ல தன்னுடைய நிலைமையிலிருந்து இறங்கி அந்நியர்களுக்கும் அல்லது சமுதாயத்திலே மிகவும் தாழ்வான நிலையில இருக்கவர்களுக்கு இறங்கி அவளோடு இணையக்கூடிய, அவர்களோடு ஒன்றித்து போகக்கூடிய ஒரு அனுபவம் தான் அந்த கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீங்கள் அகராதியிலே டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னால் இந்த கிரேஸ் என்ற வார்த்தைக்கு வந்து தன்னுடைய நிலைமையிலிருந்து இறங்கி அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்க மக்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவரோடு இடைப்படக்கூடிய ஒரு அனுபவம் தான் அங்கே கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த அந்நியர்கள் அல்லது சமுதாயத்திலே பின்தங்கி உள்ளவர்கள் அந்த கிருபையை அந்த 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 காரியத்தை பெற தகுதியற்றவர்கள், ஆனால் அவர்கள் இறங்கி அதை செய்யும் பொழுது அந்த காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது
அவர்கள் அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாகத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அந்த கிருபையை அவர் தன்னுடைய கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். இப்போ இந்த கேரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிவைன் ஃபேவர் அல்லது கிருபை என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு தயவு. அந்த அவர் அந்த தெய்வீகமான தயவை நாம் ஒருபோதும் அதற்கு அதை நாம் நம்முடைய முயற்சினாலே அது பெற்றுக்கொள்ள முடியாத அது அதே சமயத்திலே அது பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கைமாறாக மறுபடியும் திரும்ப செலுத்த முடியாத ஒரு 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 காரியம்தான் அங்கே அங்கே நம்ம வேத புஸ்தகத்தை சொல்லக்கூடியதான அந்த கேரிஸ் அந்த கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில த டிவைன் ஃபேவர் அல்லது அன்டிசர்வ்ட் கைண்ட்னஸ் தகுதியற்றவனுக்கு காட்டக்கூடியதான ஒரு தயவு அன்பு இரக்கம் அதை தான் நீங்க பார்க்கிறோம். இந்த அன்பை நாம் அந்த அன்பை பிதாவாய தேவனிடத்தில தேவனிடத்திலும் குமாரனாய கிறிஸ்துவனிடத்திலே நாம் பார்க்க முடியும். பிதாவாய தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார். அதே சமயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அவர் அவருடைய கிருபையினாலே நம்மை அவருடைய இரக்கத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்கிறார்ன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது நம்முடைய தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். அதே சமயத்திலே அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பையும் அங்கே அவருடைய நீதியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம்தான் அங்கே ஒரு கிருபையாக இருக்கிறது. அதாவது அன்பு தனியாக செயல்பட முடியாது, அதே சமயத்துல நீதியும் தனியாக செயல்பட முடியாது. இந்த ஒன்று கொன்று இணைந்திருக்கிறதுனாலே அந்த கிருபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவில சிந்த இரத்தத்தினாலே அந்த நித்திய மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மை அவர் மன்னித்து அவரை சுத்திகரித்து மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அப்படிப்பட்டதான அவருடைய கிருபையை நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இங்கே சொல்லப்பட்டதான அந்த கிருபையினுடைய ஒரு காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபையுள்ள கிருபையின் தேவனைத்தான் இங்கே அப்போஸ்தலனாய பேதுரு சொல்கிறார். அது சொல்லும் பொழுது அந்த கிருபையானது நமக்கு அது இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அந்த கிருபையானது உலகளாவிய அளவிலே கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. அந்த கிருபையானது அவருடைய குணத்திலே இயல்பாக தானாக வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. அவர் அந்த கிருபை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறதான் இந்த கிருபையில இருக்கக்கூடியதான அம்சங்களாக இருக்கிறது. அதே சமயத்துல இந்த கிருபையானது சாதாரண ஒரு கிருபை அல்ல, அது அது வரங்களோடு வெளிப்படக்கூடியதான ஒரு கிருபையாயிருக்கிறது. அல்லது எ கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் அது கரிஸ்மா கேரிஸ் அண்ட் கரிஸ்மா அல்லது இந்த கிருபையானது அது இந்த கிருபையானது ஒரு செயல் வடிவத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. எ கிஃப்ட் இன்வால்விங் வித் கிரேஸ் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த வரமான எந்த ஒரு வரமும் அவருடைய கிருபையோடு வெளிப்படக்கூடிய காரியமாயிருக்கிறது. அது நீங்க கர்த்தரை பார்க்கும் பொழுது அந்த கிருபையை இலவசமாக கொடுக்கிறார். அதை இலவசமாக ஒரு பாவியான மனுஷன் அவன் நரவத்துக்கு ஏதுவாயிருக்கிற மனுஷன் மேலே அவருடைய கிருபையை அவர் அங்கே இலவசமாக வழங்கக்கூடியவராயிருக்கிறார். அதே சமயத்திலே விசுவாசிய வாழ்க்கையிலே அந்த கிருபையை அங்கே குடையாக அவன் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டினிலே அங்கே கொடுக்கக்கூடியவராக இருக்கார். பாவியான மனுஷன் மேல் அவருடைய கிருபையை வழங்குகிறார். அங்கே விசுவாசிகள் மேலே அவருடைய கிருபையை குடையாக நமக்கு வழங்குகிறார் என்பதை நாம் அறிய முடியும். இந்த விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 6:23 வசனத்தை பார்ப்போம். அந்த கிருபையானது எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் ரோமர்கள் நிருபம் 6:23 வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் அல்லது இந்த கேரிஸ் அண்ட் கரிஸ்மா. அந்த கேரிஸ் என்று சொல்லும்போது அவருடைய கிருபை, கரிஸ்மா என்று சொல்லும்போது அவருடைய வரம், அவருடைய அவர் கொடுக்கக்கூடிய ஈவு. அந்த ஈவு எப்படி வருதாம்? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப அந்த கிருபை வரத்தினுடைய விளைவு என்னதான்? நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு ஒரு மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம், ஒரு தாளந்து என்னன்னா
அவருக்கு கொடுக்கக்கூடிய அவருடைய கிருபையின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த வரம் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாம் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம் அவருடைய நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். யாருமே எனக்கு எந்த ஒரு கர்த்தர் எனக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை பாடக்கூடிய தாளந்தில் இருக்கலாம், அல்லது பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்தில் இருக்கலாம், அல்லது கவுன்சிலிங் தாளந்தில் இருக்கலாம், அநேக கொடுக்கக்கூடிய தாளந்துகள் இருக்கலாம், பல தாளந்துகள் இருக்கலாம். ஆனால் சில பேர் நடக்கலாம், எனக்கு எந்த விதமான தாளந்து எனக்கு கொடுக்கவில்லையே என்கிற அந்த ஒரு இருக்கலாம். ஆனால் இங்கே நேரப்போசன் பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன், சோ எட்டர்னல் லைஃப். அவர் அவருடைய கிருபையை அவருடைய கிருபையின் மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வரத்தை, அந்த நித்திய ஜீவன்கிற வரத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல விசுவாசனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட 12வது, இது வந்து ஒரு பாவியில் பாவியின் மேல் கொடுக்கக்கூடிய பாவியின் மேல் அவர் அளிக்கக்கூடியதான ஒரு கிருபை வரம். ஆனால் அதே சமயத்துல விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அவர் அளிக்கக்கூடிய ஒரு வரத்தை குறித்து பார்க்க முடியும். 12வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் அப்படின்னு சொல்ற. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியால் அப்படின்னு. இங்க வந்து கர்த்தர் நமக்கு வெவ்வேறான வரங்களை கொடுக்கிறார். இது யாருக்கு? இது விசுவாசியில் கொடுக்கக்கூடியதான ஒரு வரம், விசுவாசியில் கொடுக்கிறதான ஒரு தாளந்து, ஒரு ஈவு. முதல் பார்க்கணும், பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஈவு. ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவிகளா இருந்தோம். அப்படி இருந்த நிலைமையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கதான வரம் நித்திய ஜீவன். ஆனால் அதே சமயத்திலே நாம் அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துக்குள்ளே வளர்வதற்கு, நாம் கிறிஸ்துக்குள்ளே ஒருவரோடு ஒருவரு உற்சாகப்படுத்தி அவரை தேற்றி அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு பல வரங்களை கொடுக்கிறார். அதான் இங்க வாசிக்கணும், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாகும். முதலாவது, எல்லோருக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில அவர்களுடைய தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வரத்தை கொடுக்கிறார். அந்த வரம் நாம் நமக்கு கொடுத்திருக்க வரத்தை நாம் கண்டுபிடித்து அந்த வரத்தை நாம் பண்படுத்தி அந்த வரத்தை நாம் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். பாப்பம், நம்முடைய தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் யாத்ராகம் புஸ்தகம் 34வது அதிகாரம் யாத்ராகம் புஸ்தகம் 34வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தோட வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து படிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் இருந்தல்ல வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இங்கே நாம் இந்த பகுதி நமக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி, இந்த பின்னணி நமக்கு தெரியும். இதுல நம்முடைய கர்த்தர் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த 33வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அங்கே மோசே சீனாய் மலைக்கு சென்று அந்த 10 கட்டளையை பெறுவதற்காக அங்கே இருக்கும் பொழுது இங்கே ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அங்கே இதான் எங்களை வழிநடத்து வந்த தெய்வம் என்று சொல்லி அங்கே ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டது என்று சொல்லி பார்க்கும். 3000 பேர் இங்கே மரித்து போனார்கள் சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஸோ மறுபடியும் மோசே மறுபடியும் சீனாய் மலைக்கு அங்கே ஏறி போயிறார். இங்கே போகும்போது பாருங்களா, இங்கே நம்முடைய தேவன் அந்த கிருபையை குறித்து இங்கே சொல்லும் பொழுது
தான் முன்னாடி நம்ம நம்முடைய அகராதி சொல்லக்கூடிய ஒரு காரியம், இங்கே ஒரு தன் நிலைமையிலிருந்து இறங்கி அந்த ஒரு தாழ்வான மக்களை, தாழ்வான மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் தான் அங்கே கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசே எதிர்கொண்டு போகிறார். அப்படி போகிற சமயத்தில் கர்த்தர் அங்கேருந்து இறங்கி வருகிறார், ஸ்டூப்பிங் டவுன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே மேலிருந்து அவர் இறங்கி வருகிறார். பாருங்க, அவர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான் என்று சொல்லி வாசிக்கும். நம்முடைய உண்மையிலேயே இந்த தகுதிக்கு நாம் எந்த விதத்திலும் நாம் பாத்திரங்கள் அல்ல. அவருடைய சமூகத்தில் வர முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனால் அவர் அங்கே அவருடைய கிருபை நிமித்தமாக, நம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக அங்கே அவர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார் இல்லையா. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் அங்கே பாவத்தை வெறுக்கக்கூடியவர், அங்கே அக்கிரமத்தை தண்டிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் இந்த பின்னணியில பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் அங்கே அழிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அங்கே மோசே அவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடும் பொழுது அவர் அங்கே தன்னுடைய அந்த நிலையிலிருந்து அவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் இங்கே இந்த பகுதியில நான் வாசிக்கிறோம். இந்த விதமாக நம்முடைய தேவன் மிகவும் ஒரு தயவுள்ளவர், கிருபையில் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கார் என்பதை நாம் அறிய முடியும். இதையும் கூட சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 103வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 103வது சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் கூட இதே பின்னணியிலே அங்கே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இங்கே சொல்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கு தெரியப்படினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றி கோபு கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது சொல்லி இங்க பார்க்கணும். இங்கே கூட சங்கீதக்காரன் சொல்ற நம்முடைய தேவன் நம்முடைய இஸ்ரேல் மக்களை அங்கே ஒருவேளை சரி கட்டியிருப்பாரானால் நிச்சயமாக அங்கே அவர் அழிந்து போயிருப்பார். அவர் அங்கே இரக்கமுள்ள தேவனாக, மன்னிக்கக்கூடிய தேவனாக இருந்தனால தானே அவர்கள் மறுபடியும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்க முடிஞ்சது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்கே கூட சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட நம்முடைய தேவன் என்ன, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் என்று சொல்லி வாசிக்கும். நாம் ஒருவேளை யோசித்து பார்ப்போம், நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டியிருப்பாரானால் நாம் யாருமே அவருடைய சமூகத்திலே நிற்க முடியாது. ஆனால் நாம் அவருடைய சமூகத்திலே நிற்பதற்கு தேவன் குமாரனை சரி கட்டினார். அவர் சரி கட்டினதுனாலே இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் அவருடைய சமூகத்தில நிற்க முடியாத ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சங்கீதக்காரனுடைய சொல்லும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுடைய அக்கிரமத்தை எண்ணுவீரானால் யார் உம்முடைய சமூகத்திலே நிலைநிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு மறுபடியும் உம்மிடத்தில் பயப்படும்படிக்கு மன்னிப்பு உன்னிடத்திலே உண்டு என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்படியாக நம்ம கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமத்தை எண்ணுவாரானால் யாருமே அவருடைய சமூகத்திலே நிற்க முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, அதனால் நாம் கர்த்தருடைய சிரமத்தில் வரும்பொழுது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவேளை நாம் நம்முடைய பாவங்களுக்கு சரி கட்ட நினைப்பாரனால் அங்கே நாம் நிச்சயமாக நிர்மூலமாக்கப்படுவோம். அதான் இங்கே வாசிக்கும் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே மேற்கு கிழக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. இதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயமாக இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய பேதுரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் ஆராதிக்கக்கூடிய நாம் வணங்குகிற நம்முடைய ஆண்டவர் சகல
கிருபையின் சகல கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். நாம் இந்த சகல கிருபைன்னு சொல்லும் பொழுது இன்னும் இந்த கிருபையில நாம் அதிகமாக நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இந்த கிருபை, இந்த கிருபையானது நம்முடைய ரட்சிப்பில் மாத்திரமல்ல, இந்த கிருபையானது நம்முடைய சகல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு ஏற்ற நேரத்திலே சப்ளை பண்ணக்கூடிய அல்லது நமக்கு அளிக்கக்கூடியதான ஒரு கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே இந்த கிருபையை நாம் ஒருபோதும் நம்முடைய முயற்சினாலோ நம்முடைய கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாகும். இந்த கிருபை நம்முடைய ரட்சிப்பில் மாத்திரமல்ல, இந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கிருபையின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். நாம் 2 கொரிந்தியர் 8:9 ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய நம்முடைய பிதாவாய் தேவன் இப்படிப்பட்ட மன உருக்கமும் தயவும் கிருபையும் சத்தியமுள்ள தேவனை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சிறிய பார்த்து நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தன்மையை பெற்றிருக்கிறதுனாலே அவரும் பிதாவுடைய உன்னதத்திலே இந்த கிருபையை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். 8:9 உத்தாவசத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிந்திருக்கிறீர்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய சரித்திரத்தினாலே சரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் அடித்து உங்கள் நிமித்தம் சரித்திரனானாரே என்று சொல்லி வாசிக்கிறது. நம்முடைய எப்படி பிதாவானவர் எந்தவிதமாக பல குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் கிருபையும் தயவையும் மனவும் கட்டி பெற்றிருக்காரோ அதே விதமாக ஆண்டவாய் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய தன்மையில கிருபை பொருந்தினராக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். நாம் யோவான சித்தியத்திலே 1:10 வாசிக்கும் பொழுது அங்கே நம்முடைய ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படினார், அவருடைய மயிலியை கண்டோம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 16 வாசிக்கும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயினா என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயத்தை போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கிருபை பொருந்திய தேவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார்னு சொல்லி வாசி அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் அந்த பரிபூரணத்தின் மேல் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பார்ப்போம். இப்ப நாம் அவருடைய அபரிதமான கிருபையை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரணத்தினாலே அவர் சகல கிருபை பொருந்திய தேவனாய் இருக்கிறதுனாலே நாம் அவருடைய அவருக்குள்ளே அந்த கிருபையினாலே பரிபூர்ணமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த கிருபையினாலதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை நாம் எபேசியர் 2:8-9 வாசிக்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான அல்ல. இயேசு கிறிஸ்து சகல கிருபை பொருந்தவராக இருக்கார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தாலும் சொல்லி வாசிக்கிறோம். அந்த கிருபையிலே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கார். இதே கூட நம்முடைய ரட்சிப்பும் கூட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனால் இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, இதோடைய கிஃப்ட் ஆஃப் காட், இது தேவனுடைய ஈவு. அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அவருடைய அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. இது ஒருவரும் பெருமை பாராட்டுறபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அதே மாதிரி 1:1
ஏழாவது வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவனிப்பாய் மீட்பு இவர்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். இங்கே கூட நம்முடைய ரட்சிப்பிலே அவருடைய கிருபை எப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், நாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்னுடைய ஒருவேளை நான் சமுதாயத்திலே நான் எந்த ஒரு பாவம் செய்யவில்லை, நான் நல்ல ஒரு சன்மார்க்கனாக இருக்கிறேன், நான் எனக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் உண்டு, நல்ல பல சமுதாயத்திலே எனக்கு பல நல்ல காரியங்கள் இருக்கிறது, அதனாலே நான் ரட்சிக்கப்படுவேன், நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற ஒருவேளை நாம் நினைக்க முடியும். ஆனால் அப்படியல்ல, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய கிரியினாலோ அல்லது சுய நீதினாலோ அல்லது ஒரு நற்சாட்சியான உலகத்தில வாழ்க்கையினாலோ எந்த ஒரு மனிதனும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுகிற ஒரே முகாந்திரம் அவர் பிதாவாய் தேவன் குமாரனை நமக்காக அங்கே ஒப்பு கொடுத்தனாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அக்கிரமெல்லாம் கழுவு கழுவப்பட்டு அவரோடு ஒப்புரவாகி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த ஒரு நிச்சயத்துக்களே வர வேண்டியவர்களா இருக்கும். ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட நற்கிரியில் இருக்கிறனாலே நான் ரட்சிக்கப்பட முடியும், அவருடைய கிருபை எனக்கு தேவையில்லை என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா வேத புத்தகம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் சொல்லி வேத புத்தகம் சொல்கிறது. அதனாலே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய எந்த ஒரு காரியத்தின் மூலமாக அங்கே தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிய முடியும். இந்த இதே கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில பல நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்வதற்கும் ஒவ்வொரு நாளிலே அவருடைய சாயலிலே மாறன் சாயலை இணைக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவனுடைய கிருபையானது நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே கடந்து செல்லும் பொழுது பல பாவமான அசிங்கமான பல காரியங்கள் இருக்கிறது வருகிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கூட மறுபடியும் அந்த பழைய பாவத்தை செய்யாதபடிக்கு அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மறுபுறமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய கிருபையானது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனால் நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 32வது வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் அங்கே எபேசு சபையுடைய மூப்பருக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் எந்த விதமாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அப்படி வாழும் பொழுது நம்முடைய இந்த கிருபையானது மற்ற மக்களை கிறிஸ்துக்கு நேராக இழுக்கக்கூடிய அல்லது நம்முடைய இந்த கிருபையானது மற்ற மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அதுல, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். நமக்கு இது நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு விளைவு, ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னால் அங்கே பவுல் என்று சொல்கிறார், அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். அவருடைய இந்த கிருபையுள்ள ஒரு வசனம், கர்த்தர் தயவாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனங்களை நாம் வாசித்து நாம் கை கொள்ளும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக அங்கே மாற்றுகிறார். கடவுளுக்கு பயப்படக்கூடிய கர்த்தருக்கு ஒரு பிரியமான அல்லது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கான ஒரு 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 தகுதியை அவருடைய கிருபையில் வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே அதைத்தான் வாசிக்கிறோம், வல்லவராயிருக்க தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொள்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அவருக்கு பிரியமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய வசனம் நமக்கு அது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கும், அதை வாசித்து கை கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசு சபையில் இந்த மூப்பருக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அதே சமயத்துல
சபைக்கு கூட அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லக்கூடிய காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிக அதிகமாய் சேரும்படிக்கு கர்த்தராய் இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு குத்து செல்கிறோம். இதில் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் அப்படின்னு சொல்லி வாசிக்கும். அதே சமயத்தில் அதிக அதிகமாய் சேரும்படிக்கு அப்படின்னு இதில் ரெண்டு விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பிரிய அவரை பிரியப்படுத்தக்கூடிய அவருக்கு பிரியமாய் இருக்கவும், அதே சமயத்தில் அதிக அதிகமாய் தேருது. ஒவ்வொரு நாளும் ஒரு மறுரூபமான ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுடைய சாயலிலே இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ நான் இப்போ சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுக்களே ஒவ்வொருவரையும் அங்கே நிலைநிறுத்துகிறார். தன்னுடைய வசனத்தினாலே, வார்த்தைகளினாலே, அங்கே பிரசங்கத்தினாலே, வசனத்தினாலே அவரை கிறிஸ்துவுக்களே நிலைநிறுத்தக்கூடிய அல்லது கிறிஸ்துக்களே தேற்றக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் இங்கே கூட சொல்லிவிட்டு இன்னைக்கு 3வது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இது தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு தேவனுடைய சித்தம், அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர் பிரியமாய் நடப்பதற்கு, அவருடைய சாயலில் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்படுவதற்கு அவருடைய கிருபை உள்ள வசனமானது நமக்கு இங்கே போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதுதான் இங்கே நம் அவருடைய கிருபை உள்ள வசனம் நமக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று இதை அறிய முடியும். அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு அவரை சேவிக்கிறதுக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவரை சேவிப்பதற்கு நாம் எபேசியர் நிருபத்திலே 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லக்கூடிய காரியம், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் பெரியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதியரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பவுல் சொல்லக்கூடிய காரியம், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன இந்த அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா, தேவனுக்கு பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்னு சொல்கிறார். இன்றைக்கு கூட நாம் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய சீசர்களாக இருக்கக்கூடிய நாம், அவருக்கு பணிவுகளை செய்ய நாம் விரும்பும் பொழுது, அவர் நம்மை நாம் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, வேற எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்திலே தேவன் அவருடைய கிருபையை நம்ம கொடுத்து கொள்கிறார்கள். பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, பவுல் சொல்கிறார் என்ன சொல்கிறார், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் சொல்லும் பொழுது இந்த ஊழியமானது என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய திறமையினாலோ அல்ல, இந்த ஊழியமானது, இந்த சுவிசேஷ பணியானது எனக்கு அளிக்கப்பட்ட அவருடைய கிருபை. அவர் எனக்கு நான் இது கூட அவர் சொல்லக்கூடிய இந்த அனுபவம் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்காக செயல்படும் பொழுது, அல்ல அவருடைய அடிச்சூடலை பின்பற்றும் பொழுது, அவருக்காக நான் வாழக்கூடிய அந்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யும் பொழுது, தேவன் நமக்கு அப்பேற்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் பல இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது கூட தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. இந்த காலகட்டங்களிலே, கொரோனா காலகட்டங்களிலே நாம் அதிகமான ஒரு ஒரு சோதனைக்குள்ளே நாம் கடந்து சென்றோம். அவருடைய கிருபை அந்த சூழ்நிலை கூட நமக்கு போதுமானதாக இருக்குது. God's grace gives us to endure hard experiences in our life. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது கூட தேவனுடைய கிருபையானது நமக்கு தேவனுடைய கிருபையானது அந்த சகிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நாம் குருந்தியர்களிடம் 1வது நிருபத்திலே 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பல சூழ்நிலை கடந்து சென்றால் கூட தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக, அது நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். 1 கொரிந்தியர்
பத்தாவது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அடிக்கடி வாசித்த ஒரு பகுதிதான், மனுஷருக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையோடு சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார்னு சொல்கிறார். இப்ப இங்க வாசிக்கும் பொழுது சோதனையை தாங்கத்தக்கதாக அதை சொல்லி வாசிக்கிறோம். The grace of God helps us to endure hard experiences in our life. கர்த்தருடைய கிருபையானது ஒரு கடினமான சூழ்நிலைகளில் கடந்து செல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை அதிகமாக தாங்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்கணும். அதற்கான தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் கொடுப்பாருன்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அவருடைய இந்த கரோனா நாட்களிலே நாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளே நான் கடந்துருவோம். அநேகர் அந்த கொரோனா வைரஸ் மூலமாக அங்கே மரணத்தினுடைய வாயிலை தொட்டுவிட்டு வந்தவர்களும் இருந்தார்கள். அதே சமயத்திலே அங்கே கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட நபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டு அதனுடைய பிளவை சந்திக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்தங்களை இழந்த மக்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை கூட தேவனுடைய கிருபையானது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நாம் இந்த அப்போஸ்தலன் பவுல் கூட இப்படிப்பட்டதான சோதனை கடந்து செல்லும் பொழுது கூட அவர் நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய நம்மை ஆறுதல்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தை தான் இங்கே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 12வது வாசிக்கும் பொழுது இங்கே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கபடி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லும். அப்போஸ்தலன் பவுலுடைய டெஸ்டிமனி. இப்ப பவுல் பழைய பல அற்புதங்களை அடையாளங்களை செய்த நபர். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வரும்பொழுது அவர் ஜெபிக்கிறார். ஆனா ஜெபிக்கும் பொழுது கூட அந்த ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஆனால் அது ஒரு வித்தியாசமாக வருகிற ஒரு பதிலைத்தான் இங்கே பார்க்கிறோம். இங்கே கூட அவர் என்னுடைய அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்கிறார். அவருடைய கிருபை வந்து நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து சென்றால் கூட அந்த அவருடைய கிருபையானது அது நமக்கு அது பலமுள்ளதாக இருக்கிறது, நம்முடைய பலவீனத்தை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல அதில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறேன். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கரோனா நாட்களில பல பேரும் பல சூழ்நிலை கடந்து சென்றிருப்பார்கள். ஒருவேளை அந்த சமயத்தில் நம்ம எப்படி நாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம், நான் எப்படி அதை எதிர்கொண்டிருக்கோம், அதை எந்த விதமாக நாம் நம் அந்த சூழ்நிலையில நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருந்திருக்கு. ஒருவேளை பவுல் சொல்றது போல நான் இப்படிப்பட்ட இடுக்கடியில துன்பத்திலே பாடுகளின் மத்தியில கடந்தால் கூட அந்த மத்தியிலே என்னுடைய உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கிறது, என்னை பலப்படுத்துகிறது, எனக்கு அது போதுமானதா இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நான் பிரியப்படுவேன், நான் எனக்கு அனுமதித்த இந்த காரியத்தை குறித்து நான் சந்தோஷப்படுவேன் சொல்லி ஒருவேளை நாம் சொல்ல முடியுமா என்பதை குறித்து நாம் சென்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிறார், நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நம்முடைய நாம் எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் கூட அவருடைய அந்த கிருபையினுடைய உதவி, அந்த சகாயம் நம்மிடத்துல இருக்கிறது. ஒருவேளை அதில் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அதுக்கு மத்தியிலே அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தக்கூடியதாக தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே நாம் பிரியப்பட வேண்டும், அதிலே மேன்மை பாராட்ட வேண்டும். அதிலே நமக்கு அந்த சூழல் அந்த சூழ்நிலை நமக்கு போதுமானதா என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விதமாக அவருடைய கிருபை நமக்கு பெரிய ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். இந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நம் கொலோசியர் நிருபம் 4வது அதிகாரம், கொலோசியர் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம்.
புனசேகரிப்பு நான்காவது அதிகாரம் ஆறாவசனம் அவனவனுக்கு தீண்டபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிவிப்பீர்கள். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் எறிந்ததாயும் இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கும். இது இந்த நாம் பல அவருடைய ரட்சிப்பை அனுபவித்திருக்கோம், அவருடைய பரிசுத்தத்தை அனுபவித்திருக்கோம். அவர் நம் பாடல் மத்தியிலே உபத்திரத்தின் மத்தியிலே சோதனை மத்தியிலே செல்லும் பொழுது அவருடைய கிருபையை அதிகமாக ரசித்திருக்கிறோம். இங்கே கடைசியா பார்க்கும்பொழுது அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருது. என்ன தாக்கம்? நம்முடைய பேச்சுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய சொல்லும் பொழுது நாலாவது நம்முடைய வார்த்தைகள் எந்த விதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே நான்காவது ஆறாவது பார்க்கும்போது உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் எறிந்ததாகவும் இருப்பதாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தர் சொல்கிறார், அதாவது உங்களுடைய கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு சேச்சுரேட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு பரிபூர்ணமாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு அளவுகோல் உங்களுடைய வார்த்தை அது வெளிப்படும் சொல்கிறார். அந்த மாதிரி அவங்களுடைய அதாவது உங்களுடைய கர்த்தருடைய கிருபை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய கிருபை உங்களை வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அனுபவித்திருக்கிறீர்கள் வெளிப்பாடு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பேச்சு தான் அது அளவுகளாக இருக்கும் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை அங்கே கலந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய பேச்சானது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய பேச்சு மற்றவர்களுடைய நம்ம ஒரு முறுமுறுக்கக்கூடிய, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய, அல்லது மற்றவர்களை குறை கண்டக்கூடிய, அல்லது மற்றவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு ஆவி நம்முடைய இல்லாதபடிக்கு மற்றவர்களை கற்றக்கூடிய, மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ள, அல்லது மற்றவர்களுக்கு நாம் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு பெரிய ஒரு பலனை ஒரு கொண்டு வரக்கூடிய, நம்முடைய பேச்சு அவர்கள் ஆறுதலை கொண்டு வரக்கூடிய, நம்முடைய பேச்சு அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பேச்சாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க முடியும். அதனால் இங்கே நம்முடைய கிருபை, அவருடைய கிருபை நமக்கு ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருக்கா இல்லையா என்பது அதற்கு அளவுகோல் நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்கு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துக்கும் பேதுருக்குள்ள சம்பாஷணை குறித்து நம்ம பார்க்கணும். யோவான 21வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இங்கே பேதுரு மறுதளித்தார், இயேசு கிறிஸ்து மூன்று தரம் மறுதளித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் பேதுருவை சந்திக்கும் பொழுது அந்த மறுதளித்த காரியம் குறித்து எதுவுமே கடிந்து கொள்ளாதபடிக்கு மறுபடியும் அவருடைய அவர் செய்த அந்த குற்றத்திலிருந்து மறுபடியும் விடுவிக்கிறார். அவரோடு பேசி சம்பாஷணை பண்ணி அந்த குற்ற உணர்விலிருந்து விடுவித்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அந்த மறுபடியும் அந்த அவர் விடக்கூடிய அந்த ஊழியத்தை மறுபடியும் தொடர்ந்து செய்யக்கூடியான ஒரு காரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துக்கும் பேதருக்குள்ள சம்பாஷணையில பார்க்கணும். அப்படி நம்முடைய சம்பாஷணை கூட ஒருத்தனை கட்டக்கூடிய எழுப்பக்கூடிய ஒரு சம்பாஷணையா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையை இடித்துப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாக தேவன் நமக்கு நம்முடைய பேர் சொல்கிறார், அவர் நம்ம நாம் ஆராதிக்கக்கூடிய நம்மை அழைத்த தேவன் சகல கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். சகல கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். மல்டி கலர், இஸ் கிரேஸ் இஸ் மல்டி கலர். அவருடைய ஒரு பல அவருடைய கிருபையானது பல ரூபங்களில பல சூழ் எல்லா சூழலிலும் வெளிப்படக்கூடிய ஒரு கிருபையா இருக்கிறது. ஆனால் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதி நமக்கு அவருக்கு முன்பாக நாம் நமக்கு நம்மை தாழ்த்த வேண்டியுள்ளார்கள். அதை கடைசியா வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம், அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்தபடி இளைஞரே மூப்பர் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அணிந்துங்கள். நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் அவருடைய சமூகத்திலே நம்ம திறக்கும் பொழுது, தாழ்மையோடு அவருடைய சமூகத்திலே திறக்கும் பொழுது அவருடைய அபரிதமான கிருபையை நம்மேல் பொழியக்கூடிய தேவனாயிருக்கார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு முகாந்திரம் நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அங்கே அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதான் இங்கே வாசிக்கிறோம், கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ
கிருபை அளிக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். இப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த விதத்திலும் தகுதியில்லை. அந்த கிருஷ்ணகுமாரன் பிதாவை நோக்கி வரும்பொழுது, தகப்பனை நோக்கி வரும்பொழுது, ஆனால் தகப்பனை உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை ஒரு வேலைக்காரன் ஒருவனாக என்னை ட்ரீட் பண்ணும், என்னை அந்த விதமாக பாவியும் சொல்லி தன்னை அந்த தகப்பனத்தை வரும்பொழுது தன்னை முற்றிலுமாக அங்கே தாழ்த்தி பெருமையாக்கி ஒன்றுமில்லாத நிலையில வரும்பொழுது பிதாவானவர் அவனை கட்டி தலைவர ஒரு காரியத்திருப்பார். ஒருவரை நம்முடைய வாழ்க்கை கூட அந்த பிராடிகல் சன் போல நாம் ஊதாரித்தனமாக அல்லது நாம் மனம் போல போக்கிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, தாழ்மையோடு வரும் பொழுது அவர் நமக்கு கிருபை அளிக்கக்கூடிய தேவனாயிருக்கார். இப்பேற்பட்ட கிருபையில் தேவனை நாம் பெற்றிருப்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்படி நம்முடைய தேவன் ஒரு கிரேசியஸ் ஃபாதர். நம்முடைய தேவன் மிகவும் ஒரு கிருபில்ல ஒரு தேவனாயிருக்கார். இப்பேற்பட்ட கிருபில்ல தேவனை ஏற்றுக்கொள்வதும் அவரை ஆராதிப்பதும் அவருக்கு ஊழியம் பண்ணுவதும் நமக்கு கிடைக்கப்பட்டதான சீச அவருடைய சீச அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு சாக்கியம். நாம் இந்த கிருபையை ருசித்தவர்களாக வரநாட்களில் நாம் அவர்களை ரட்சிக்கப்படுவோம். நாம் அவருடைய கிருபையினாலே நாம் பரிசுத்தமாகப்படுவோம். அவருடைய கிருபையினாலே நம்ம வரக்கூடிய சோதனையிலே நாம் தப்பித்து நாம் அவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தாழ்மையோடு வாழ்ந்து நாம் அவருக்கு பணியிட செய்வர்களாக இருப்போம். தேவன் தாமே வந்து